Hi friends, welcome to my channel Arudhi Aspects. In the channel la na post pandra videos ungalku useful la irukum nu nambaren. Innikki inda video la oru natural ana probiotic adhavadhu nammaloada gut bacteria nammaloada sirugudal perugudal la nalla bacteria jeerna sakthikku udavura nalla bacteria eppadi natural la the health ah vechukiradhu abdingiradha probiotic neenga search panni paarenga gut bacteria evlo important abdingiradhu theriyum adha namma medicines moolama sari pannuvaanga adha namma natural la eppadi pannalam appadina idhu oru natural இதுங்க இதுக்கு ராகி களி வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் அதை வந்து ஒரு ஒரு உருண்டையோ அல்லது நம்ம தேவைக்கேத்த மாதிரி இது எடுத்துக்கலாம் இது எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு அதல தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கலக்கிக்கலாம்ங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும் ஃபுல்ல ஒரு அளவுக்கு கரையற மாதிரி பிசைஞ்சு தண்ணி வந்து நிறைய கை வச்சு பிசைறது தான் நல்லது ஏனா கையில கையும் மூலமும் பாத்தீங்க அப்படினா நம்ம மாவுலாம் கலக்கும்போது கையில பிசைஞ்சாதான் அது ஈஸியா ஃபெர்மென்ட் ஆகும் அதே மாதிரி தான் இதுவும் கையில கரச்சோம் அப்படிங்கும்போது அதுல நுண்ணுயிரிகள் வந்து நல்ல நன்மை பயக்க கூடிய நுண்ணுயிரிகள் வந்து வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல தண்ணிய ஊத்திட்டு அதுல கல்லுப்பு நாம வந்து இந்த மாதிரி கல்லுப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கல்லுப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பழைய சாதம் அதாவது நம்ம காலையில செஞ்ச சாதம் வந்து மீந்துச்சு அப்படினா ஒரு 4 மணி வாக்குல 5 மணி வாக்குல சாதம் போட்டுக்கலாம் கம்பு சாதம் அதே மாதிரி இந்த ராகி களி இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா இதே மெத்தட் தான் தண்ணி வந்து நிறைய இருக்கணும் இத வந்து நம்ம ஒரு 3 4 மணி வாக்குல ஈவன் சாயந்திரா நைட் கூட இந்த மாதிரி போட்டு வெச்சு காலையில ஒரு 8 மணி நேரம் கழிச்சு இது பாத்தீங்க அப்படினா காலையில லேசா நுரக்கட்டி வந்திருக்கும் அது பாத்தீங்க அப்படினா நுண்ணுயிர் நல்லா வளர்ந்திருக்கும் gut bacteria வந்து growth க்கு அதோட நன்மை அதுக்கு நன்மை பயக்க கூடிய ஒரு நேச்சுரல் ப்ரோபயாட்டிக் இது இதுதான் இதே மெத்தட் தான் நம்ம பழைய சாதத்துக்காகட்டும் கம்பு சாதத்துக்காகட்டும் இதே மெத்தட் தான் இது பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம் இது வந்து மண் பாத்திரத்துல தான் வைக்கணும்னு இல்ல நம்ம சாதாரண சில்வர் பாத்திரத்தலயும் வெச்சுக்கலாம் இரும்புல வைக்க கூடாது சில்வர் பாத்திரத்துல இதே மாதிரி வெச்சுக்கலாம் இது நாளை காலையில எப்படி இருக்குதுன்னு உங்ககிட்ட காட்றேன் நீத்து ராகி களியை வந்து நம்ம தண்ணியும் உப்பும் போட்டு கல்லுப்பும் போட்டு கரைச்சு வெச்சல்லீங்களா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேசா நொர நொரையா வந்திருக்கு நல்ல ப்ரோபயாட்டிக் ஃபார்மா இருக்கு பாக்டீரியா குட் பாக்டீரியா வந்து நல்ல ஃபார்மா இருக்கு இது கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஊறி இருக்குங்க நீங்க மேக்ஸிமம் ஒரு 20 மணி நேரம் வரைக்கும் விடலாம் இது வந்து சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நான் பின்னாடி என்னோட வீடியோஸ்ல நிறைய அந்த வீட்லயே எப்படி சளியை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணலாம்னு இருக்கேன் இதுக்குள்ள நம்ம பொடிசா கட் பண்ணி வெச்சிருக்கிற ஒரு 6 சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன் அதையே நல்லா இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணியிருக்கேன் அதையே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் தயிர் இது உங்களோட ஆப்ஷன் தான் மோர் இருந்துச்சுனா மோர் ஊத்திக்கோங்க மோர் இல்ல அப்படினா தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர் இல்லாமையும் நல்லா இருக்கு தயிர் கொடுத்த தயிரோ மோரோ ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவரா இருக்கும் நாம ஏற்கனவே தண்ணியா தான் இருக்குது அது அதனால ஒரு 4-5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு திருப்பி கை விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சுக்கலாம் இந்த மாதிரி கரைச்சு கொடுங்க நீங்க கூகுள்ல gut bacteria leaky gut அப்படிங்கறத பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது அப்படிங்கறது ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு இது रिलेटेड ஆர்டிகல்ஸ் YouTube இதெல்லாம் நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசி இருக்காங்க இத பத்தி சோ இது நேச்சுரலாவே நம்ம வந்து இது ஒரு மண்டலம் அது அப்படினா 48 நாள் இது எடுத்தீங்க அப்படினா வெறு வயித்துல பழைய சாதமோ கஞ்சி வடிச்ச சாதமோ களியோ இல்ல ராகி சாரி கம்பு சாதமோ இது இந்த மாதிரி செஞ்சு வெச்சு ஒரு 48 நாள் கடைசிக்கு ஒரு மாசம் 30 நாள் ட்ரை பண்ணீங்கனா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எவ்வளவு ஓவர் ஆல் ஹெல்த்துக்கே பாத்தீங்கனா அவ்வளோ நல்லது என்னங்கறத நீங்க அத இது நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் குறஞ்சது 8 மணி நேரம் அதிகமா 20 மணி நேரம் அதுக்குள்ள ஊறிச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் இதை நான் கரைச்சு முடிச்சிட்டேன் இதை நான் டம்ளர்ல சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன் போட்டுக்கிட்டு
இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கலாம். இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவைப்படாது. இல்லை மணத்தக்காளி வத்தல் இருந்துச்சு அப்படின்னா அதை வறுத்து இது கூட சேர்த்திட்டா இன்னும் நல்லது. எதுவுமே இல்லாமல் இதை மட்டுமே சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எந்த டெஸ்ட்லேயும் கண்டுபிடிக்காத பிரச்சனைகள் எல்லாம் கூட இதில் வந்து கண்டிப்பாக சரியாகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.